அங்க சொல்ல நான் எபிரேயன், இங்க சொல்ல நான் ரோமன். எதுக்கு இங்க ரோமன் சொல்றாரு? ரோமனுக்குரிய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு. எதுக்கு அங்க எபிரேயன் சொல்றாரு? எபிரேயனுக்குரிய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு. ரெண்டு பாஸ்போர்ட் அவனுக்கு இருந்துச்சு, ரெண்டு குடியுரிமை அவனுக்கு இருந்துச்சு. இந்த ரெண்டையும் அவன் மிக சரியாக பயன்படுத்தினான். கையத்தட்டே ஆமே. ஒரு மனிதனுக்கு ரெண்டு குடியுரிமை வைத்திருக்கும் போது அந்த ரெண்டு குடியுரிமையின் ஆசீர்வாதங்களை அவன் அனுபவிக்கிறான். 2 கொரிந்தியர் 11:22. அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். பவுல் என்ன சொல்றாரு? நானு எபிரேயன்டா, என்ன சொல்றேனே, அம்புட்டு பாய் விளையலாம் அப்படின்ற மாதிரி நான் எபிரேயன் அப்படின்ட்டான். அடுத்து அப்போஸ்தலர் 22:28 வசனம். சேனாபதி பிரதியுத்தரமாக நான் மிகுந்த திரவியத்தினாலே. முந்திர வசனம். அப்பொழுது சேனாபதி பவுலிடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன் நான் ரோமன் தான். அப்படின்றான். ஏய் என்னடா, அங்க சொல்ல நான் எபிரேயன், இங்க சொல்ல நான் ரோமனியா? எதுக்கு இங்க ரோமன் சொல்றாரு? ரோமனுக்குரிய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு. எதுக்கு அங்க எபிரேயன் சொல்றாரு? எபிரேயனுக்குரிய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு. ரெண்டு பாஸ்போர்ட் அவனுக்கு இருந்துச்சு, ரெண்டு குடியுரிமை அவனுக்கு இருந்துச்சு. இந்த ரெண்டையும் அவன் மிக சரியாக பயன்படுத்தினான். கையத்தட்டே ஆமே. ஆமா, 4 கொய்யாப்பழத்தில் 1 கொய்யாப்பழத்தை எடுத்தது யாருன்னே யோசிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. இயேசுவி நாமத்தில் எல்லாம் டெலிவர் ஆகட்டும். நீ இங்கே கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா எல்லாம் கரை சரியாயிரும். இயேசுவி நாமத்தில் அற்பமான பிசாசு உங்களை நம்மளை தெளிவாக டைவேர்ட் பண்ணுறான் பாருங்கள். இன்றைக்கி அதை கொஞ்சம் பேச போகிறோம். நம்ம இந்த பாவம் அது இதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கிறிஸ்தவர்கள் டைவேர்ட் பண்ணி எங்கே இந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை டிவியேட் பண்ணிட்டான். அசுத்தாவி இயேசுவி நாமத்தில் இன்றைக்கி அவன் தோற்று போகிறான். நூற்றுக்கணக்கான ஆவியல், ஆயிரக்கணக்கான ஆவியல் வெளியேறுது இயேசு நாம இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களுக்குள்ளேருந்து. ஆமேன், ஆமேன். A man can have 2 citizenship. இங்கே சொல்கிறான் நான் எபிரேயன்றான், இன்னொரு இடத்துல யூதன்றான், ரெண்டுமே ஒன்று தான். இன்னொரு இடத்துல நான் ரோமன்றான். எதுக்கு இப்போ திடீர்னு ரோமன்ற? கையை கட்டக்கூடாதியா? ரோமன் ஒன்று அப்படியே ஆஃப் ஆகிட்டாவே, ஆஃப் ஆகிட்டு சொல்கிறான். எப்படிப்பா நீ ரோமனு? எதுவும் பணம் கொடுத்து நிறைய செலவழித்து வாங்கினியா? ஏ, நான் மிகுந்த திரவியத்தினால் சம்பாதித்தேன்றாவே. நீ என்ன பண்ணுறான்? நான் அந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாய் பிறந்தேன். ஆம், நீங்கள் அந்த ராஜ்யத்தின் குடியுரிமை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் ஒரு நாட்டு குடியுரிமையை வாங்க வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே நீங்கள் குடிமகனாக பிறக்க வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், ஆகையால் அந்த நாட்டின் குடியுரிமை உங்களுக்கு வந்திருக்கிறது. யூ ஆர் ஹேவிங் தட் பாஸ்போர்ட். ஏன்னா நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்க. ஞானஸ்தானத்தில் செத்து திரும்ப பிறந்திருக்கிறீங்க. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். ப்ளீஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து இந்த 3வது கண் திறக்கப்படுவதாக, அவரோடு கூட இணைக்கப்படுவீர்களாக, அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்களாக. இந்த செகண்டே நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க, ஆகிருக்கீங்க அநேகர். நான் சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் அப்படி சூரியனை கண்ட பனி போல மறைவதை நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக வி யூஸ் டு ஹாவ் கனெக்ஷன் வித் த இன்விசிபிள் காட். நம்ம வந்து
we used to do எப்படி சொல்ல வந்து அந்த உலகத்தில் வந்து அந்த இன்விசிபிள் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற அந்த இன்விசிபிள் காடோட நம்மளுக்கு கனெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்காங்களா இல்லையா? எல்லோரும் இப்பொழுது தேவனை ஆராதிப்போம் அப்படின்னு கண்ண முடி. அன்பின் பிதாவேன்றீங்க, யார் இருக்கா முன்னாடி? யாருமே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க, என்ன தெரியுமா? நீங்கள் விசிபிள் வேர்ல்டில் இருந்தாலும் தேவன் இன்விசிபிளாக இருந்தாலும் நீ கண்ண மூடி ஜோம் பண்ணும்போது இன்விசிபிள் காடோட நீ தொடர்பு கொள்ள முடியும். அதில் பல ஆசீர்வாதங்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? இதுக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை. கண்ணுக்கு தெரியாததையே வச்சு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு இப்போ இன்விசிபிள் காடோட நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி சொல்லி கொடுக்கப்பட்ட உங்களுக்கு இன்விசிபிள் வேர்ல்டோடு தொடர்பு கொள்வதற்கு ஆவியானவர் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நடத்துவாராக. எஸ், பட் வி ரெஃப்யூஸ் டு enjoy and be connected with the invisible world. Invisible God oda connect aagra namma invisible world oda connect aagala. If you are connected or if you are ready to connect with that invisible God, you can release the invisible super abundant blessings into this visible world. நீங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தோடு இணைக்கப்பட ஆரம்பித்து விட்டால் கண்ணுக்கு தெரியாத அந்த அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கண்ணுக்கு தெரிகிற ஆசீர்வாதங்களாக இந்த பூமிக்குள்ளே நீங்கள் கட்டவிழ்க்கப்பட முடியும். ஹவு டு ஸ்டே டியூன்டு வித் தட் செகண்ட் வேர்ல்டு, அதை பற்றி அன்னைக்கு பேச போகிறோம். அந்த இரண்டாவது உலகத்தோடு கனெக்ட் ஆகியே இருப்பது எப்படி என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்து பேசுவோம். முதல் அந்த ரெண்டு உலகம் இருக்குன்றதை பேசுகிறேன். ரெண்டு உலகம்னு பேசணும், ரெண்டு உலகத்தோட ரியாலிட்டி பேசணும், ரெண்டு உலகத்தோடைய குடியுரிமையை பேசணும். நமக்கு எப்போ அந்த குடியுரிமை கிடச்சிச்சு? ரட்சிக்கப்பட்ட போது குடியுரிமை கிடச்சிச்சு. ஒரு நாட்டின் குடியுரிமை எப்பொழுது கிடைக்கும்? அந்த நாட்டில் பிறந்தால் குடியுரிமை கிடைக்கும். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறபடியால் நமக்கு அந்த குடியுரிமை கிடச்சிருக்கு. ஆகவே ரெண்டு உலகத்திலும் சரிசமமான ஆசீர்வாதங்களுக்கு உண்டு. You can survive in these two worlds simultaneously. ரெண்டுலையும் ஒரே நேரத்தில் நீங்கள் சர்வை பண்ணிக்கலாம். ஆமென். அப்படி இருந்து வாங்க ராமசாமி குப்புசாமி அப்படின்னு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகி வாங்க கபிரியல் மிகாவில் அப்படியே ரெண்டுலையும் சைமன்டேனியஸாக நீங்கள் போக முடியும்.